கழுத்தெல்லாம் வேர்த்து போய் வரி வரியா ஒரு மாதிரி இருக்கு. இந்த குட்டி குரா பவுடர் போட்டுக்குது, ராணி புஸ்தகம் படிக்குது, சிகரெட் அட்டையில் கணக்கு எழுதிக்கிறது, மஞ்ச பையில் துட்டு வச்சுக்கிறது, இது ஒன்றையும் மாற்ற முடியாது. டெய்லி நாலு இடத்துக்கு பஸ் சொல்லுங்க அலையுது, ஒன்றா பவுடர் போடலன்னா நார்மலா? அப்போ சென்ட் போட்டுக்கலாம்ல. ஓ நாத்தத்தை நாத்தத்தால் அழிக்கலாங்க. லைட் ஆஃப் பண்ணலாம் சார். ஏ எங்கே ஜல்ல கொடுக்க துட்டு பாய். அம்மாக்கு இன்னும் மேக்கப் முடியல. பேரன் லவ்லி நெதமும் வலிச்சு வலிச்சு போட்டாது. மோர சவப்பாயிட்டான்னு கண்ணாடியில பாத்துக்கிட்டே நிக்க. இதான் சொல்லி போற போக்க பார்த்தா லண்டன்ல இல்ல மாப்பிள வாக்கு போல. ஏடி இந்த கண்ணா மனமா இருக்கு. கேட்டுக்கிட்டியா? ஏ ஹேர் ஸ்டைல் கூட சூப்பர். அம்மல்லாம கொஞ்சம் முடிச்சாச்சா? உட்காந்து சாப்பிட்டே நேதம் ஸ்கூலுக்கு லேட்டு. நான் நேற்று எத்தனை மட்டும் உங்களுக்கு ஃபோன் போட்ட தெரியுமா? ஒரு தடவை கூட லைன் கிடைக்கல. மழை வரும் போது லைன் கிடைக்காது தெரியாது உனக்கு. அப்போ செல்ஃபோன் வாங்கிக்கலாம்ல? செல்ஃபோன் மட்டும் கிடச்சிருமா? பெரிய போனே கிடைக்க மாட்டேங்க. செல்ஃபோனுக்கு எங்கே இருந்து சிக்னல்? அதெல்லாம் வேலை செய்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் பார்த்து வச்சிட்டோம். எஸ் எஸ்ஸா சரண்டானே. இந்த வீட்டில் நானும் பிள்ளைகளும் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டு. மூணு பேரும் வீட்டில் தனியாக இருக்கோம். அதை பற்றி நினைப்பே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அங்கே உட்காந்து ராத்திரி பூரா கண்ட கண்ட படங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு. அம்மா 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 தாய் தாய் சரண்டர் ஆயுதங்களை கிழ விட்டுருந்தேன். நிபந்தனை இல்லாமல் சரணம் நடத்திருந்தேன். போதுமா? நம்பிட்டோம். சரி கண்குட்டியே, ராத்திரி எதுக்கு போன போட்ட? தெங்காசி போகணும். அதான் தெங்காசிக்கா? கட்டி சிரிக்கல. தெங்காசிக்கு எதுக்கு? ஆறு மாதத்துக்கு முன்னால் துணி எடுக்கும் போதே சொன்னேன், நல்ல கம்பெனி துணியாக எடுக்கணும்னு. இப்ப எல்லாம் ஈயின்னு பல்லிலிக்கி தெங்காசி பிஎஸ்எஸ் தியேட்டர்ல ஏசில ஜம்முன்னு உட்காந்து ஒரு படம் பாக்கணும்பா. அப்பா ஐஸ்கிரீம் பாப்கார்ன் சூப்பர். பச்சையில 5000 ரூபாய்க்கு பேட்டு. எல்லாரும் இதுல மட்டும் மொத்தமே இருப்பில்ல. வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு 1000 இருக்கும் ஆசைகள். நீங்க மட்டும் காலையில எழுந்துச்சு ஜாலியா ஊர் சுத்த போயிடுதுங்க. நாம நான் அப்படி சுத்தலைன்னா நீங்க எல்லாம் இப்படி ஜாலியா உட்காந்து இட்லி அமுக்க முடியாது. தெங்காசிக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? எல்லாரும் சேர்ந்து குடிய தோண்டிட்டிய. இது என்னத்துக்கு இங்கன ஒரு குழி? உன் வீட்டுல பிஞ்சினா இந்த குழிக்குள்ள போட்டா தோட்டத்துக்கு உரமாமில்ல? கம்போஸ்ட் கம்போஸ்ட். நீங்க என்னத்துக்கு தோண்டணுங்க? ஏட்டு ஓங்காய் பண்ணாயிரும்ல? அது சரி, 100 ரூபா கொடுத்தா அவன் தோண்டி கொடுக்க போறான். 100 ரூபாய்க்கு அமௌண்ட்டி வரா? 300 ரூபா இல்லாம ஒரு வயம் மம்முட்டிய தொட மாட்டான். அப்ப பாக்கம் பாஸ் வாங்கி போட்டா போச்சு. உன்ற மாதிரி நாட்டுக்கட்டைகள் தான் இந்த மாதிரி பேச எல்லாம் பேசும். இந்த பத்தியா மம்புளு? இந்த மம்புளை பத்தி என்னட்டு நினைக்க நினைக்க நிதான் இந்த மம்புளை தானே கனவுக்காங்க. கட்டி என்ன கல்வி அவனத? இந்த மம்புளை யாருங்க? விவசாயிகளோட தோழ சின்ன பிள்ளையில மீன் பிடிக்க போகும்போது மம்புளவை தேடி போவோம். ஒரு அடி தோண்டா போதும் புழுவா வந்து குவியும். இப்போ எங்க விவசாயம்லாம் விவசாயத்தை கைவிட்டவருக்கு புழு என்ன நாடே அழிஞ்சிட்டு வருது. இனிமேல இயற்கைக்கு திரும்பலன்னா சோத்துல கை வைக்க முடியாது. அப்புறம் பர்கர் தான், சீஸ் பர்கர். பேப்பர் கூட சரியா படிக்க மாட்டிய, இப்படி எல்லாம் எப்படியா பேசுதிய? இயற்கை அறிவு இருந்தா எதுவுமே வாசிக்க வேண்டியதில்லை. இப்படியே நம்ம சுத்தி நடக்கிறதெல்லாம் கண்ணால பாத்துக்கிட்டே வந்தோம். இந்த பாண்டவர் பூமி சினிமா நானும் பார்த்தவன் தான். நீ எப்போ கேபிள் போட்டனா? சரி, நாம நினைக்கிறதே சினிமா காரணம் நினைக்கும் போது என்ன கேசா விட முடியும்? சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். வேலையாள் குடுக்கற தொட்டு மச்சான்ட்டு மம்பட்டியே எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு பிரசங்கம் வேற. ஆமாட்டி, நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதான் அந்த மலை வேலை ஏறினு மலை பிரசங்கம் பண்ணுவேன். நாலாத்தான் முடிச்சிருக்கேன். அம்மையும் இல்லை அப்பனும் இல்லை புது பேட்டரி எல்லாம் போட்டது.
இந்த ஊர்ல எவனுக்காவது லைசென்ஸ் இருக்கு பிரசங்கம் பண்ணனா அது ஏட்ட என்ன பேசிட்டே இருக்க பேட்ட இருக்க ஆமா இதல புதுசா என்ன இருக்கு கேக்க இத்தனை வருஷத்துல ஒரு டயலாக அது மாத்தனல அதுக்கா ஞானம் கலனனா சரி மாத்தி சொல்ல கேட்டு போடு கோழி பிரசங்கம் பண்ணுங்க கோழி கோழி கோழி